அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குட்கா முறைகேடு வழக்கில் மேலும் 8 பேருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். குட்கா முறைகேடு தொடர்பாக 8 பேருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறி அது தொடர்பான கடிதத்தை மோடி உத்தரவிட்ட உரையில் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் தடையை மீறி குட்கா பொருட்கள் விற்று தொடர்பாக குட்கா குடோன் உரிமையாளர்கள் மாதவராவ், சீனிவாசராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ண பாண்டியன், சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் ஆகிய 6 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் பி வி ரமணா, சி விஜயபாஸ்கர், முன்னாள் டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை முன்னாள் போலீஸ் ஆணையர் ஜார்ஜ், மாநில அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேருக்கு எதிராக கடந்த 2022 நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல்வேறு தவறுகள் இருப்பதால் அதனை திருத்தம் செய்து முழுமையாக தாக்கல் செய்ய விசாரணை அதிகாரிக்கு உத்தரவிட்ட சிபிஐ நீதிமன்றம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை சிபிஐக்கு திரும்ப அளித்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக காவல்துறை முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த மத்திய அரசு அனுமதி கோரப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வழக்கின் விசாரணையானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது 8 பேருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி அளித்தது தொடர்பான கடிதத்தை மோடி முத்திரையிட்ட உரையில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையானது வரும் ஆகஸ்ட் 16 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.